எவ்வளவு வந்து நீங்க கையில காசு வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு காலேஜ்லயும் எவ்வளவு எவ்வளவு சீட் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல போறேன் இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இங்க இருக்கு எந்தெந்த சர்டிபிகேட்லாம் நீங்க ரெடியா வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேர் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரேங்க் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து அட்மிஷன் லெட்டர் இருந்தால் தான் உங்களால் அட்மிஷன் போட முடியும் இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து சொல்லப்படுறேன் டோட்டலாக ப்ரைவேட் காலேஜில் எத்தனை அக்ரி சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாலாயிரம் ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அக்ரி சீட்டு கிடச்சிரும் கட் ஆஃப் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்ச்சரில் எத்தனை சீட் இருக்குன்னா உங்களால் வந்து பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ டொனேஷன் கட்டி கூட மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து வாங்க முடியும் கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை சீட் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் எத்தனை சீட்டு இருக்குது எந்தெந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்குது எந்த ஊரில் இருக்குது ப்ரோ இந்த இவ்வளோ மார்க் இந்த இவ்வளோ கட் ஆஃப் எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா வெல்கம் யூ கைஸ் திஸ் இஸ் அவினாஷ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சீரியஸான விஷயம் ஏன்னால் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் ப்ரோ எந்த இவ்வளோ மார்க் இந்த இவ்வளோ கட் ஆஃப் எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அதுக்கப்புறம் வந்து இந்த கேட்டகிரி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்குமா இந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது ஸோ என்னால் வந்து கட் ஆஃப் வந்து சொல்ல முடியாது ஏன்னா வந்து கட் ஆஃப்ன்றது வந்து ஈவன் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அங்கே என்ன சொல்கிறது இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் போட்டு அலாட் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்கே தெரியாது என்ன கட் ஆஃப் ஆரப்போகுது அப்படின்ட்டு ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதானே நீங்கள் அப்ளை பண்ணவே ஆரம்பிச்சிருக்கீங்க நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சாதான் வந்து அவங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் அதிகமான மார்க் இருக்காங்க எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்ட்டு ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரு லிஸ்ட் இருக்குது நான் வந்து இங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் யூஜி இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நான் இதில் இருக்கிறது எல்லாருமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறேன் இந்த கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை சீட் இருக்குது ப்ரைவேட் காலேஜ் எத்தனை சீட் இருக்குது எந்தெந்த காலேஜ் எந்த இடத்துல இருக்குது எந்த ஊரில் இருக்குது அப்படின்றதுலாம் நான் சொல்ல போகிறேன் இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறது வெப்சைட்டில் போனாலே நீங்கள் எடுத்து படிக்கலாம் ஆனால் மோஸ்ட்லி பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா அதனால தான் இது ஸோ யூஷுவலாக கட் ஆஃப் வந்து எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செட் பண்ணுறதுலாம் கிடையாது ஒருவேளை அதிகம் உங்களுக்கு வந்து டுவெல்த் எக்ஸாம் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துருந்துச்சுன்னா அப்படின்னு வச்சுக்கோங்க டுவெல்த்து எக்ஸாம் வந்து ஈஸியாக இருந்துச்சுன்னா எல்லாேருக்குமே அது ஈஸியாக தான் இருந்திருக்கும் ஸோ எல்லாருமே மார்க் அதிகமாக எடுத்திருப்பாங்க ஸோ கட் ஆஃப் வந்து அதிகமாக தான் இருந்திருக்கும் ஓகேவா ஒரு வேலை எக்ஸாம் டஃப்பாக இருந்துச்சுன்னா அது கம்மியாக இருக்கும் இதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏன்ட்ட வந்து கேட்குறீங்க கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு எனக்கு வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க இது வந்து அந்த அட்மிஷன் போடுற ஆளுக்கே தெரியாது ஏன்னா இப்போ ஜூன் அஞ்சாந்தேதி அப்ளிகேஷன் முடியுதா அது வரைக்குமே வந்து அந்த ரெஜிஸ்டருக்கே தெரியாது கவர்மெண்ட் காலேஜ்க்கு இவ்வளோ கட் ஆஃப் வரப்போகுது அப்படின்ட்டு ஏன்னா புது புதுசாக அப்ளை பண்ணுவீங்க ஸோ ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மார்க் இருக்கும் மோஸ்ட்லி எப்படி நடக்கணும்ட்டா எப்படி நடக்குன்னா நீட் எழுதியிருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எம்பிபிஎஸ் கிடைக்கிறன்னா அக்ரி சைடு வருவாங்க இல்லைனா பேச்சுலர் ஆஃப் டென்டிஸ்ட் இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து போவாங்க ஸோ அப்படி போகும்போது வந்து என்ன நடக்குதுன்னா கொஞ்சம் கட் ஆஃப் வந்து சஃபகேட் ஆகுது அக்ரி தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கும் வந்து இந்த இடத்துல சீட்டு கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது ஸோ கட் ஆஃப் வந்து இப்படி தான் ஷஃபுல் ஆகும் ஸோ டுவெல்த்து முடித்தோடனே என்ன எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு பிடிச்ச கோர்ஸ் இதான் நான் இதான் போய் ஜாயின் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே வந்து ஸ்பெசிஃபிக்காக போய் அப்ளை பண்ண போகிறது இல்லை எல்லாத்துலேயுமே சீட்டு போட்டு வைப்பாங்க எது வந்து உனக்கு பிடிச்சிருக்கோ எது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் எது வந்து பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்களோ அதான் போய் எடுக்க போகிறீங்க அது ஓகேவா ஸோ அதை பொறுத்து தான் வந்து நீங்கள் போட்ட எல்லா கல்லையிலருந்து எது கிடைக்குதோ அதான் நீங்கள் போய் எடுக்க போகிறீங்க ஸோ இப்போ நான் கட் ஆஃப் வந்து இங்கே எடுத்து வச்சுருக்கேன் கட் ஆஃப் நான் எடுத்து வச்சிருக்கேன் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபு அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து இங்கே இருக்கு அதை வந்து நான் சொல்ல போகிறேன் ஸோ அதையும் வந்து கேளுங்க இது வந்து ஒரு வெப்சைட்டில் ஒரு ரெண்டு மூணு வெப்சைட்டில் பார்த்து எடுத்து வச்சிருக்கேன் ஸோ அதை சொல்கிறேன் கேளுங்க அதுக்கப்புறம் வந்து அந்த வேரியேஷன் வந்து இப்போ நான் சொன்னது பொறுத்து தான் மாறும் ஒரு ஒரு கேட்டகரிக்கும் மாறும் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணுறாங்கன்றத பொறுத்தையும் மாறும் உங்களுடைய எக்ஸாம் டஃபாகிஸான்றது மாறும் அதுக்கப்புறம் குரூப் வைஸும் மாறும் பிசிஎம்பி பிசிபிஇஸ்ட் அந்த மாதிரி அதை பொறுத்து ஓகேவா ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஓசிக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி நாலு இருந்துச்சு ஓகேவா பிசிக்கு வந்து நூற்றி தொண்ணூற்றி மூணு பிசிஎம்முக்கு வந்து நூற்றி தொண்ணூறு புள்ளி ஏழு அஞ்சு எம்பிசிக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தொன்று புள்ளி ஏழு அஞ்சு எஸ்சிக்கு வந்து நூற்றி எண்பத்தி நாலு புள்ளி ஏழு அஞ்சு எஸ்சிஏக்கு வந்து நூற்றி எழுபத்தி எட்டு புள்ளி ஏழு அஞ்சு எஸ்டிக்கு வந்து நூற்றி எண்பத்தி அஞ்சு இருந்துச்சு எங்கள் டிஎன்ஏ கோயம்புத்தூரில் கிடைக்கிறதுக்கு ஓகேவா ஸோ இந்த கட் ஆஃபுக்கு மேலே ரெண்டாயிரத்தி ஒன் பத்தொம்போதில் இருந்தவங்களுக்குலாம் வந்து கோயம்புத்தூரில் கிடச்சிருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இப்போ யூஜி கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எவ்வளோ இருந்திருக்குன்னா நடுவில் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபது அங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நூற்று கேல்கலேட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த கட் ஆஃப் ஆஃப்னால் தேடி பார்த்து கிடைக்கல ஓகேவா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா ஓசிக்கு வந்து ஓப்பனிங் நூற்றி எண்பத்தேழுலேருந்து நூற்றி எண்பத்தி மூணு வரைக்கும் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட்டு கிடச்சிருக்கு ஓகேவா கவர்மெண்ட் காலேஜில் இது ஜென்ரலாக காமனாக ப்ரைவேட் இன்க்ளூடடு பிசிக்கு வந்து நூற்றி எண்பத்தி ஏழுலேருந்து நூற்றி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் கிடச்சிருக்கு எம்பிஸிக்கு வந்து நூற்றி தொண்ணூத்தாறுலேருந்து நூற்றி தொண்ணூத்தொன்று வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து எஸ்சிக்கு வந்து நூற்றி அறுபத்தஞ்சிலருந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு ஓகேவா இந்த கட் ஆஃப்ல இருந்தங்களும் கிடச்சிருக்கு இங்கே டவுட் என்னென்னா இந்த வெப்சைட்டில் எதுக்கு ஓசிக்கு கம்மியாகவும் எம்பிஎஸ்சிக்கு அதிகமாகவும் கொடுத்துருக்காங்கன்னு தெரில ஸோ இது இதே மாதிரி இன்னொரு வெப்சைட்லேயும் சேமாக தான் இருந்துச்சு ஸோ இது வந்து அந்த இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரும் அப்படின்ட்டு இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னா ஓசிக்கு வந்து நூற்றி தொண்ண நூற்றி தொண்ணூறுலேருந்து நூற்றி எண்பதுக்குள்ளே கட் ஆஃப் வந்துருந்துச்சுன்னா வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது பிசிக்கு வந்து நூற்றி எண்பத்தஞ்சுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் எம்பிசிக்கு வந்து இரநூறுலேருந்து நூற்றி தொண்ணூறுக்குள்ளே இருந்துச்சுன்னா கிடைக்கும் எம்பிசிக்கு எஸ்சிக்கு வந்து நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுபது வரைக்கும் எஸ்டிக்கு வந்து இங்கே கொடுக்கல ஆனால் எஸ்ஸி விட கம்மியாக தான் வரும் எப்படியும் ஒரு நூற்றி அறுபத்தஞ்சிலேருந்து நூற்றி எழுபதுக்குள்ளே வரலாம் ஓகேவா இதுதான் வந்து இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க இங்கே யாராலையுமே யாராலையுமே வந்து கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்ல முடியாது இவங்களுக்கு எந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்றது ஃபேக்ட்ரி எல்லாமே முன்னாடியே சொல்லிட்டேன் இருக்காங்க ரெண்டே ரெண்டே இருக்குது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ப்ரெடிக்ஷன் இப்போதான் சொன்னேன் இவ்வளோக்குள்ளே இருக்கலாம் அப்படின்ட்டு அடுத்து வந்து நம்ம போகிறது வந்து இன்ஃபர்மேஷன் ப்ராச்சரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது நான் ஒரு ஃபுல்லாக சொல்லிடுறேன் ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் வந்து நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கலாம் ஆனால் வந்து பேரண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் வந்து நான் ஹைலைட் பண்ணி வச்சுருக்கேன் நான் வந்து ஒரு ஒரு விஷயமாக சொல்கிறேன் எந்தெந்த காலேஜ் எங்கே எந்தெந்த ஊரில் இருக்குது ஒரு ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ கவர்மெண்ட் சீட் இருக்குது எந்தெந்த டிகிரியில் எந்தெந்த டிகிரிலாம் வருது அப்படின்றத முதல்ல சொல்லிடுறேன் இன்ஃபர்மேஷன் ப்ரௌச்சர் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன சயின்ஸ் கோர்ஸ் வந்து இருக்குன்னா பிஎஸ்சி ஆன்ஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சரில் தமிழ் மீடியம் ஒன்று அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்சி ஹானர்ஸ் ஆர்டிகல்ச்சரு அப்புறம் ஆர்டிகல்ச்சரில் தமிழ் மீடியம் அக்ரிலையும் மட்டும் மட்டும்தான் தமிழ் மீடியம் இருக்குது அப்புறம் வந்து பிஎஸ்சி ஹான்ஸ் ஃபா ஃபாரஸ்ட்ரி இருக்குது அப்புறம் வந்து செரிகல்ச்சர் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து இருக்குது ம் இது வந்து கும்பலூரில் ஒரு காலேஜ் இருக்குது ஸோ இந்த கோர்ஸ்லாம் வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்குது அதுவே வந்து பிடெக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடெக் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது பீடெக்கு பயோடெக்னாலஜி பீடெக் எனர்ஜி அண்ட் என்வாரன்மெண்ட் இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் வந்து அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அப்புறம் வந்து அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் அதே பிடெக்கில் தான் அதுவும் வருது ஓகேவா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து ப்ரைவேட்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் வந்து இந்த கவுன்சிலிங் அப்ளை பண்ணால் மட்டும்தான் உங்களால் மேனேஜ்மெண்ட் சீட்டு உங்களால் அந்த பத்து லட்சமோ பதினஞ்சு லட்சமோ டொனேஷன் கட்டி கூட மேனேஜ்மெண்ட் சீட்டை வந்து வாங்க முடியும் ஸோ நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டால் மட்டும்தான் கவுன்சிலிங் மூலமாகவும் சீட்டு கிடைக்கும் ப்ரைவேட் காலேஜில் நம்ம போய் காசு கட்டி நானே சேர்ந்துக்கிறேன்னு நினச்சாலும் இதில் அப்ளிகேஷன் போட்டால் மட்டும்தான் உங்களால் ஜாயின் பண்ண முடியும் அதுவும் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க மொத்தம் இருபத்தெட்டு ப்ரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இப்போ வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் லிஸ்ட்டு வந்து சொல்லப் போகிறேன் கவர்மெண்ட் காலேஜ் லிஸ்ட்டு அது என்ன அந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே கூட இருக்கலாம் உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே வந்து ஏதாவது கவர்மெண்ட் காலேஜ் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ஒருவேளை அலோவ் பண்ணலனா வெளியில் போய் படிக்கிறதுக்கு அலோவ் பண்ணலைன்னா அந்த பக்கத்தில் இருக்கிற காலேஜ் வந்து உங்களால் சேர முடியலையா அதனால் வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஏசி அண்ட் ஆர்ஐ அப்படின்னு நான் எங்கெல்லாம் சொல்கிறேன்னா அது வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஓகேவா ஸோ ஏசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது ஓகேவா அதே மாதிரி ஏசி அண்ட் ஆர்ஐ மதுரை இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜ் ப்ரைவேட்டு தனியாக சொல்கிறேன் ஏசி அண்ட் ஆர்ஐ மதுரையில் ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஏசி அண்ட் ஆர்ஐ கிள்ளிக்குளம் தூத்துக்குடியில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏடி ஏசி அண்ட் ஆர்ஐ அன்பில் தர்மலிங்கம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் வந்து எங்கே இருக்குன்னா நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி திருச்சியில் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏசி அண்ட் ஆர்ஐ வாழவச்சனூர் திருவண்ணாமலையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஏசி அண்ட் ஆர்ஐ குடுமியான்மலை புதுக்கோட்டையில் இருக்குது அதுக்கப்புறம் ஏசி அண்ட் ஆர்ஐ ஈச்சங்கோட்டை தஞ்சாவூரில் இருக்குது அது வந்து எம்எஸ் சுவாமிநாதன் அக்ரிகல்ச்சர் காலேஜ்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ஹெச்சிஎன்ட் ஆரைனு எங்கெல்லாம் சொல்கிறேன்னா அதை வந்து ஹார்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது வந்து எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹெசி அண்ட் ஆர்ஐ கோயம்புத்தூர் அதே ஒரே கேம்பஸ்குள்ளே தான் இதுவும் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹெச்சிஎன்ட் ஆர்ஐ பெரியகுளம் தேனியில் இருக்குது ஹெச்சிஎன்ட் ஆர்ஐ திருச்சியில் இருக்குது இது வந்து விமென்ஸுக்கு மட்டும் பொண்ணுக்கு மட்டும் படிக்கிறதுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் காலேஜ் வந்து இது வந்து நாவலூர் குட்டப்பட்டு திருச்சிராப்பள்ளி அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இன்ஸ்டிடியூட் கோயம்புத்தூரில் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து குமலூர் பல்லப்புரம் திருச்சியில் இருக்குது ஓகேவா இ அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து மேட்டுப்பாளையத்தில் இருக்கு அதுக்கப்புறம் வந்து கம்யூனிட்டி சயின்ஸ் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து மதுரையில் இருக்குது ஆர்டிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து பையூர் கிருஷ்ணகிரியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து செட்டிநாடு சிவகங்கையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து கீழ்வேலூர் நாகப்பட்டினமில் இருக்கு அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் கார்பரேஷன் யூட்டிலிட்டி ஹால் இது வந்து கரூரில் இருக்குது இந்த இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கடைசியாக ரெண்டு சொன்னேன் இல்லையா நாகப்பட்டினத்தில் ஒரு காலேஜும் கரூரில் இருக்கிறதும் இது வந்து லொக்கேஷன் வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்டோட கைட்லைன் படி இந்த கவர்மெண்ட் காலேஜில் இவ்வளோ சீட் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பிரைவேட் காலேஜ் எந்த அந்த ஊரில் இருக்குன்னு சொல்லிடுறேன் ஆதிபராசக்தி அக்ரிகல்ச்சரல் காலேஜ் வந்து கலவை ராணிப்பேட்டையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து தந்தை ரோவர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வலிக்கந்தபுரம் வலிகாந்தபுரம் பெரம்பலூரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து வானவராயர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து பொள்ளாச்சி கோயம்புத்தூரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வந்து குல்லப்புரம் வைகை டேம் வழியில் வந்து இருக்குன்றாங்க தேனியில் இருக்குது கேட்டு ஓகேவா பிஜிபி அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா நாமக்கல்லில் இருக்குது இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வந்து துறையூர் திருச்சிராப்பள்ளியில் திருச்சியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து மணியேரிப்பட்டி செங்கிப்பட்டி தஞ்சாவூரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டான் பாஸ்கோ அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா அரக்கோணம் ராணிப்பேட்டையில் இருக்குது ஜேகேகே முனிராஜ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா பாளையம் கோபி ஈரோடில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து குமலகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வந்து அது நாச்சிமுத்துப்புரம் ஈரோடில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜேஎஸ்ஏ காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வந்து கடலூரில் இருக்குது கடலூரில் ஓகேவா நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வந்து ராமநாதபுரம் கமுதி ராமநாதபுரில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சேதுபாஸ்கர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் வந்து கல்லுப்பட்டி காரைக்குடியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர்எஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வந்து திண்டுக்கல்லில் இருக்குது எஸ் தங்கப்பழம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து வாசுதேவநல்லூர் தென்காசியில் இருக்குது அதியமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் வந்து எங்கே இருக்குன்னா அதிமுகம் சூலகிரி கிருஷ்ணகிரியில் இருக்குது அதியமான் காலேஜு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி வந்து உசிலம்பட்டி மதுரையில் இருக்குது நலந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சியில் இருக்குது இந்தியன் க அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பாலார் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் வந்து மேல்பட்டி வெள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அரவிந்தர் காலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து திருவண்ணாமலையில் இருக்குது கலசம்பாக்கம் திருவண்ணாமலை வந்து தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து துறையூர் பெரம்பலூரில் இருக்குது மதர் தெரசா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் புதுக்கோட்டையில் இருக்குது மெட்டுசா மேட்டு சாலை புதுக்கோட்டையில் இருக்குது புஷ்கரம் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் வந்து திருவரங்குளம் ஆலங்குடி புதுக்கோட்டையில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி முசிறி திருச்சிராப்பள்ளியில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஜயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா திருத்தணி திருவள்ளூரில் இருக்குது ஆதிபராசக்தி ஹார்ட்டிகல்ச்சர்லேயும் இருக்குது ஆர்விஎஸ் ஹார்டிகல்ச்சர் இருக்குது ஓகேவா இவ்வளோ ப்ரைவேட் காலேஜ் மொத்தம் இருபத்தி ஏழு பிரைவேட் காலேஜஸ் வந்துருக்கு இப்போ எல்லாமே பார்த்துருமா இப்போ ஒரு ஒரு காலேஜ்லேயும் எவ்வளோ இவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன் இந்த சீட்டு வந்து நான் அக்ரிக்கும் ஹார்ட்டிக்கும் மட்டும் சொல்கிறேன் இந்த ஃபிஷரி அதுக்கப்புறம் வந்து ஃபாரஸ்ட்ரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான காலேஜஸில் மட்டும் இருக்கிறது வந்து சொல்ல முடியாது ஏன்னா வீடியோவோட டியூரேஷன் வந்து பெருசாக போயிட்டே இருக்குது இதை வந்து நான் இன்ஃபர்மேஷன் ப்ரோச்சர் லிங்க்கு கூட கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோயம்புத்தூரில் வந்து எத்தனை அக்ரிகல்ச்சர் சீடு இப்போ சொல்கிறது வந்து அக்ரிகல்ச்சர் சீட்டு கோயம்புத்தூரில் வந்து நூற்றி இருபத்தி நாலு சீட் இருக்குது மதுரையில் வந்து நூற்றி அறுபது இது வந்து கவர்மெண்ட் காலேஜில் சொல்கிறேன் நூற்றி அறுபது சீட் இருக்குது கிளிக்குழமில் நூற்றி அறுபது சீட்ருக்கு திருச்சியில் நூறு சீட் இருக்குது வாழவெச்சனூர் திருவண்ணாமலையில் வந்து நூற்றி அறுபது சீட்ருக்கு குடுமியான்மலை புதுக்கோட்டையில் வந்து நூற்றி அறுபது சீட் இருக்குது ஈச்சம்பாட்டை தஞ்சாவூர்லேயும் நூற்றி அறுபது சீட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து கரூரில் வந்து சீட் சீட்ருக்கு கீழ்வேலூர் நாகப்பட்டினத்தில் எழுபத்தஞ்சு சீட் இருக்குது செட்டிநாடில் வந்து நூற்றி அறுபத்தி ஒன்று சீட்டு வந்துருக்கு மொத்தமாக கவர்மெண்ட் காலேஜில் மொத்தம் எத்தனை அக்ரி சீட் இருக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தஞ்சு இப்போ வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா அந்த ரேங்க் லிஸ்ட்டில் உங்களுடைய ரேங்க் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் கிடைச்சிரும் அடித்து சொல்கிற கன்ஃபார்ம் கிடைச்சிரும் அதே மாதிரி வந்து இப்போ நான் சொல்ல போகிறது வந்து கோயம்புத்தூரில் வந்து தமிழ் மீடியத்தில் வந்து ஐம்பது சீட் இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் இப்போ சொல்ல போகிறது வந்து ஹார்ட்டிகல்ச்சரில் ஹார்ட்டிகல்ச்சரில் எத்தனை சீட் இருக்குன்னா கோயம்புத்தூரில் வந்து அறுபது சீட்டு குளத்தில் நூற்றி ஐம்பது சீட்டு திருச்சியில் உமன்ஸ் காலேஜ் சொன்னிலையா அந்த திருச்சியில் வந்து எண்பத்தஞ்சு சீட்டு பையூரில் வந்து பையூர் கிருஷ்ணகிரியில் வந்து நூற்றி ரெண்டு சீட்டு மொத்தம் முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட்டு வந்து ஹார்ட்டிகல்ச்சருக்கு இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரேங்க்கில் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே அக்ரி தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க ஒரு வேளை ஹார்ட்டிகல்ச்சர் ப்ரிஃபரன்ஸ் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்குது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு சீட் இருக்குது அதில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதில் ஐம்பது சீட்டு வந்து டிஎன்ஏயு கோயம்புத்தூரில் இருக்குது தமிழ் மீடியத்தில் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வந்து நூற்றி பதினாலு சீட் இருக்குது ஃபாரஸ்டில் எழுபத்தொம்போது சீட் இருக்குது இதெல்லாம் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷன் புராட்சில் வந்து நான் போடுறேன் அதில் வந்து பார்த்துக்கோங்க இது சொன்னால் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் ப்ரைவேட் காலேஜில் வந்து எத்தனை சீட் இருக்குது ஆதிபராசக்தியில் நூற்றி பதினேழு இது வந்து டிஎன்ஏயு வந்து ப்ரைவேட் காலேஜஸ்க்கு கொடுத்த சீட்டு இது இல்லாமல் அவங்க மேனேஜ்மெண்ட் டொனேஷன் கட்டி படிக்கிற சீட்டு தனியாக இருக்கும் இது வந்து கவுன்சிலிங் மூலமாக டிஎன்ஏயு டிஎன்ஏயு மூலமாக அந்த என்ன சொல்கிறது மெரிட் லிஸ்ட்டில் போகிறீங்க இல்லையா அந்த சீட் நம்பர் மட்டும் ஆதிபராசக்தியில் வந்து நூற்றி பதினேழு சீட்டு ரோவர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பெரம்பலூரில் வந்து நூற்றி பன்னெண்டு சீட்டு வனவரகர் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பொள்ளாச்சியில் வந்து நூற்றி முப்பது சீட்டு அக்ரிகல் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி தேனியில் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு சீட்டு பிஜிபி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்சஸ் நாமக்கல்லில் வந்து நூற்றி எட்டு சீட்டு இமயம் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி திருச்சியில் வந்து நூற்றி எட்டு சீட்டு ஆர்விஎஸ் அக்ரிகல்ச்சரல் காலேஜ் தஞ்சாவூரில் வந்து தொண்ணூறு சீட்டு டான்பாஸ்கோ காலேஜில் வந்து ராணிப்பேட்டில் வந்து நூற்றி மூணு சீட்டு JKKM காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் சயின்ஸ் ஈரோட்டில் வந்து நூற்றி பதினேழு சீட்டு of Agriculture ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஈரோடில் வந்து நூற்றி பதினேழு சீட்டு College காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி கடலூரில் வந்து நூற்றி பதினாலு சீட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மாழ்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி ராமநாதபுரம் வந்து ஐம்பத்தேழு சீட்டு சேதுபாஸ்கரா College வந்து சிவகங்கை 98 சீட்டு SRS Institute of Agriculture and Technology திண்டுக்கல்லில் வந்து தொண்ணூத்தெட்டு சீட்டு தங்கப்புழம் Agriculture College வந்து தென்காசி 108 எட்டு அதிமான் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிசர்ச் கிருஷ்ணகிரி வந்து நூற்றி எட்டு சீட்டு கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி உசிலம்பட்டி மதுரை வந்து தொண்ணூற்றி நாலு சீட்டு நரந்தா காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் திருச்சி அறுபத்தி ரெண்டு சீட்டு தி இந்தியன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ராம் ராதாபுரம் திருநெல்வேலி வந்து எண்பத்தி ரெண்டு சீட்டு பாலாகிரி பாலார் அக்ரிகல்ச்சர் காலேஜ் வெள்ளூர் டிஸ்ட்ரிக் வந்து நூற்றி எட்டு சீட்டு அரவிந்தர் அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருவண்ணாமலை நூற்றி எட்டு சீட்டு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் அக்ரிகல்ச்சர் காலேஜ் பெரம்பூரில் வ பெரம்பலூரில் வந்து நூற்றி பன்னெண்டு சீட்டு மதர் தெரசா காலேஜ் வந்து புதுக்கோட்டை நூற்றி எட்டு சீட்டு புஷ் புஷ்கரம் அக்ரிகல்ச்சர் காலேஜ் புதுக்கோட்டை நூற்றி பன்னெண்டு சீட்டு எம்ஐடி காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி திருச்சி நூற்றி எட்டு சீட்டு ஜெயா அக்ரிகல்ச்சர் காலேஜ் திருவள்ளூர் அறுபத்தி ஒம்போது சீட்டு டோட்டலாக ப்ரைவேட் காலேஜில் எத்தனை அக்ரி சீட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அறுநூற்றி எழுபது சீட்டு வந்து இருக்குது ஓகேவா இப்போ வந்து ஆயிரத்தி முந்நூறு சீட்டு கவர்மெண்ட்லேயும் ரெண்டாயிரத்தி அறநூறு சீட்டு வந்து ப்ரைவேட்லையும் இருக்குது அப்போது வந்து மூணாயிரத்தி மூணாயிரத்தி தொள்ளாயிரம் நீங்கள் வந்து ரேங்க்கு டோட்டல் ரேங்க்கில் வந்து நாலாயிரம் ரேங்க்குக்குள்ளே வந்தீங்கன்னா டாப் நாலாயிரத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து அக்ரி சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஈவன் கவர்மெண்ட்லேயா இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட்லேயா இருக்கட்டும் ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்டு கவர்மெண்ட்டு மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர் சீட்டு வந்து கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் ஹார்ட்டிகல்ச்சர் ப்ரைவேட்டில் ரெண்டே ரெண்டு காலேஜ் தான் இருக்கும்ண்ணா சக்தியில் நூற்றி மூணு ஆர்விஎஸ் பத்மாவதி காலேஜ் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் திண்டுக்கல்லில் வந்து முப்பத்தி மூணு ஓகேவா ஸோ நாலாயிரம் ரேங்க்குள்ளே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் அக்ரி சீட்டு கிடச்சிரும் அது ப்ரைவேட்லையாக இருக்கலாம் இல்லை கவர்மெண்ட்லேயே இருக்கலாம் இந்த இடத்துல அகெயின் நான் சொல்கிறேன் பிரைவேட் எடுக்கணுமா கவர்மெண்ட் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட்டு கவர்மெண்ட் காலேஜை ஃபில் பண்ணுங்கள் வீடு எனக்கு பக்கத்துலேயே பிரைவேட் காலேஜ் இருக்குதுலாம் நினச்சி பிரைவேட் காலேஜ் போகாதீங்க ஃபஸ்ட்டு எடுத்துனே கவர்மெண்ட் காலேஜ் செலக்ட் பண்ணுங்கள் கவர்மெண்ட் காலேஜ் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ப்ரைவேட் வாங்க அதுக்கப்புறம் வந்து எந்த கோர்ஸ் எடுக்கிறது நான் வந்து அக்ரி எடுக்கோ ஆர்டி எடுக்கோ ஃபாரஸ்ட் எடுக்கோ ஃபிஷரி எடுக்கோ அந்த மாதிரி எதாவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் மட்டுந்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா எந்த கோர்ஸ் ஆனாலும் பரவாயில்ல கவர்மெண்ட் காலேஜ் மட்டுந்தான் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் காலேஜ் வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க எப்படின்னா கோயம்புத்தூர் கொடுத்துட்டு ஃபஸ்ட் அக்ரிகல்ச்சர் அதே கோயம்புத்தூர் கொடுத்துட்டு ஹார்டிகல்ச்சர் கோயம்புத்தூர் கொடுத்துட்டு இன்ஜினியரிங் இந்த மாதிரி கொடுத்துடலாம் ஓகேவா ஸோ கோயம்புத்தூர்லேயே அக்ரி ஹார்ட் இன்ஜினியரிங் கொடுத்தீங்கன்னா இது மூணுல ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் சீட் இருக்கான்னு பார்க்கும் ஒருவேளை வேலை அக்ரிகல்ச்சர் சீட் இல்லையா அது ரிமூவ் பண்ணிட்டு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க ஹார்ட்டிகல்ச்சர் கொடுத்துருக்கீங்களா அதில் சீட் இருந்தால் அது கிடைக்கும் ஒருவேளை எனக்கு வந்து அக்ரி மட்டும் தான் வேணும் எனக்கு மற்றதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் காலேஜ் ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து மற்ற டிகிரி ஹார்ட்டிகல்ச்சர் ஃபிஷரி அதுக்கப்புறம் வந்து செரிகல்ச்சர் இந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து நீங்கள் கடைசியில் கொடுத்துக்கோங்க அக்ரி எல்லாமே டாப்பில் இருக்கணும் புரிஞ்சிச்சா அதுக்கப்புறம் வந்து நான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன் கண்டிப்பாக வந்து பத்தாவது முடிச்சிருக்கணும் பன்னெண்டாவது முடிச்சிருக்கணும் நீங்கள் பன்னெண்டாவது முடிக்காமல் வந்து உங்களால் வந்து பண்ண முடியாது நீங்கள் வந்து டிஎன் ஸ்டேட் போர்ட்லேயும் படிச்சிருக்கலாம் இல்லை சிபிஎஸ்சிலையும் படிச்சிருக்கலாம் இல்லை இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்லையும் படிச்சிருக்கலாம் இதெல்லாம் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட் போர்டில் வந்து படிச்சிருக்கணும் இந்தியாவில் இப்படி இருந்திங்க மட்டும் மட்டுந்தான் எலிஜிபிள் கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மார்க் இருக்கும் இல்லையா நூற்றுக்கு நூறு நூற்றுக்கு வந்து எவ்வளோ ஒரு எண்பது மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க எண்பது டிவைடட் பை டூ நாற்பது மார்க் வருதா இந்த மாதிரி வந்து நாலு சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் பயாலஜி ஓகேவா இந்த சப்ஜெக்ட் குரூப் இருக்குது மற்ற சப்ஜெக்ட் இருக்குது அது என்னென்ன சப்ஜெக்ட்ன்னு சொல்கிறேன் அதை நாலு முக்கியமான சப்ஜெக்ட் தமிழ் இங்கிலீஷ் மட்டும் விட்டுருங்க மற்ற நாலு சப்ஜெக்டையும் எடுத்து ஒரு ஒரு சப்ஜெக்டையும் ரெண்டாளை வகுத்து கடைசியில் கூட்டுங்க அப்படி கூட்டினிங்கன்னா இரநூறுக்கு எவ்வளோன்னு வரும் ஓகேவா அதுக்குள்ளே நான் முன்னாடி சொன்னலையா எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ன்ட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா உங்களுக்கு சான்சஸ் இருக்குது இதுதான் வந்து கட் ஆஃப் கேல்குலேஷன் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் ஃபாரஸ்ட் சரிகல்ச்சர் பயோடெக்னாலஜி அப்புறம் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இவங்கலாம் வந்து எந்த குரூப் இருக்கிறவங்க எலிஜிபிள்னா மேத்தமெட்டிக்ஸ் இருக்கணும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த நாலு சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இதில் அட்மிஷன் பண்ண முடியும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கலாம் மேக்ஸுக்கு பதிலாக மைக்ரோ பயாலஜி இருக்கலாம் பயோடெக்னாலஜி இருக்கலாம் பயோ கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் அக்ரிகல்ச்சர் ஹார்ட்டிகல்ச்சர் இன்ஃபர்மெட் இன்ஃபர்மேட்டிக்ஸ் ப்ராக்டிசஸ் அண்ட் என்வாரான்மெண்டல் சயின்ஸ் ஓகேவா மேக்ஸுக்கு பதிலாக இப்போ நான் சொன்ன சப்ஜெக்ட்டில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து இதில் அட்மிஷன் போகிறதுக்கு எலிஜிபிள் அப்படி இல்லைனா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி இவங்க இருந்தாலுமே வந்து எலிஜிபிள் இந்த குரூப்பில் வந்து நீங்கள் டுவெல்த்து படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள் ஃபுட் நியூட்ரிஷன் டயடிக்ஸில் வந்து நீங்கள் அதே மேக்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும் இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி படிச்சிருக்கணும் இல்லைனா வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அனதர் ஒரு சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கலாம்னா பயோடெக்னாலஜியாக இருக்கலாம் மைக்ரோபயாலஜியாக இருக்கலாம் பயோ கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஹோம் சயின்ஸ் அண்ட் நியூ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அக்ரிகல்ச்சர் ஆர்டிகல்ச்சர் அண்ட் என்வான்மெண்ட் சயின்ஸ் இதில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் இருக்கலாம் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா நான் எலிஜிபிள் டெக்குக்கு வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருக்கணும் டெக்கு போகிறீங்கனாலே வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதில் இருக்கணும் மேக்ஸும் இருக்கணும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலும் இருக்கலாம் ஆனால் மேக்ஸ் வந்து கம்பல்சரி ஒருவேளை ரெண்டு பேரும் வந்து ஒரே கட் ஆஃபில் வந்து நிற்கிறீங்க இப்போது ரெண்டு பேர் நானும் வந்து நூற்றி தொண்ணூறு இன்னொருத்தனும் வந்து நூற்றி தொண்ணூறு இதில் யாருக்கு வந்து முன்னாடி சீட்டு தருவாங்க யாருக்கு பின்னாடி சீட்டு தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க் வந்து எடுத்துக்குவாங்க ரெண்டு பேரும் ஒரே மார்க் எடுத்துருந்திங்கன்னா அதில் வந்து மேக்ஸ் சப்ஜெக்ட் மட்டும் தனியாக எடுத்துக்குவாங்க மேக்ஸில் வந்து யாருக்கு அதிகமான மார்க்கோ அவங்களுக்கு தான் முன்னாடி சீட்டு தருவாங்க இப்போ வந்து நீங்கள் மேக்ஸில் வந்து எண்பது மார்க் எடுத்திருக்கீங்க இன்னொருத்த வந்து ரெண்டு மார்க் எடுத்திருந்தானா உங்களுடைய கட் ஆஃப் மேபி நூற்றி தொண்ணூறில் இருக்கலாம் ஆனால் மேக்ஸில் இவன் தானே அதிகம் ரெண்டு மார்க் இல்லை அதனால் இவனுக்கு தான் முன்னாடி தருவாங்க ஒருவேளை ஸ்டூடெண்ட் வந்து மேக்ஸ் படிக்காமல் இருந்திருந்தால் பயாலஜி சப்ஜெக்ட் வந்து பேஸ் பண்ணி எடுப்பாங்க ஓகேவா உயிரியல் அப்படி இல்லையா பயாலஜி படிக்கலையா பாட்னி ப்ளஸ் ஜுவாலஜி ரெண்டு மார்க்கே கூட்டி அதில் இருந்து எடுப்பாங்க இது ரெண்டுத்துலையுமே வந்து சேம் மார்க் எடுத்துட்டிங்கன்னா மேக்ஸ்லேயும் வந்து ஒரே மார்க் இருக்குது ரெண்டு பேருமே எண்பது எடுத்துகிட்டு எண்பது எடுத்துட்டுன்னு சொன்னிங்கன்னா ஃபிசிக்ஸுக்கு போவாங்க ஃபிசிக்ஸ்லேயும் ஒரே மார்க் இருந்துச்சுன்னா கெமிஸ்ட்ரிக்கு போவாங்க கெமிஸ்ட்லியும் ஒரே மார்க் இருந்துச்சுன்னா டேட் பர்த் பார்ப்பாங்க யார் வந்து வயசு பெரிய ஆளாக இருக்காங்க யாருக்கு வந்து அதிக வயசோ அவங்களுக்கு தான் தருவாங்க உன்னையோட ஒரு மாதம் பெரிய ஆளாக கூட இருக்கலாம் அவனுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படி இல்லையா ரேண்டமான ஒரு நம்பரில் சூஸ் பண்ணுவாங்க ஒரே மாதிரி கட் ஆஃபில் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னா அதை ஒரு ரேண்டமான நம்பர் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஒரே டேட் ஆஃப் இருந்தால் இந்த நாளைத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணி வந்தால் தான் ரேண்டமாக சூஸ் பண்ணுவாங்க ஸோ பயப்பட தேவை எலிஜிபிலிட்டி மார்க் டுவெல்த்தில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்துக்கணும் ஓசியாக இருந்தால் ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் பிசியாக இருந்தால் ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேலே இருக்கணும் ஐம்பதுனா இரநூத்தி அம் எவ்வளோ ஆறுநூறுக்கு ஐம்பது பர்சன்டேஜ்னா முந்நூறு அப்படின்னா முந்நூறு மார்க்குக்கு மேலே இருக்கணும் அட்லீஸ்ட்டு பிசியாக இருந்தால் எம்பிசியாக இருந்தால் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இருந்தால் போதும் எஸ்சிஎஸ்சியனால் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் நெக்ஸ்ட் வந்து ஏஜ் லிமிட் வந்து இருபத்தோரு வயசு ஆகாமல் இருக்கணும் இருபத்தோரு வயசு கிராஸ் பண்ணிருந்துச்சுன்னா உங்களால் அட்மிஷன் போட முடியாதுன்னு சொல்கிறாங்க ஓகேவா இருபத்தோரு வயசு ஆகாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் ஓசிக்கு வந்து முப்பத்தோரு பர்சன்டேஜ் இருக்குது பேக்வேர்டு கிளாஸ்க்கு வந்து இருபத்தாறு புள்ளி ஏழு பிசிக்கு அப்புறம் பிசிஎம் முஸ்லீம்க்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது எம்பிசிக்கு வந்து இருபது பர்சன்டேஜ் இருக்குது எஸ்சிக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் எஸ்சிஏக்கு மூணு பர்சன்டேஜ் எஸ்டிக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ICAR, இந்தியன் கவுன்சில் ஆஃப் Agricultural ரிசர்ச் இது வந்து ஆல் இந்தியா லெவலில் எழுதக்கூடிய அக்ரிகல்ச்சர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதை பற்றி நான் டீட்டெயில்டாக தனியாக ஒரு வீடியோ போடுறேன் ஸோ இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து TNA வேணும்னா அவங்களுக்கு தனியாக சீட்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்குது ஓகேவா ஸோ அவங்களுக்கும் கவுன்சிலிங் வந்து நடக்கும் மோஸ்ட்லி எல்லாருமே தமிழ்நாட்டில் படிச்சவங்க தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க அவங்க டேரெக்டாகவே அட்மிஷன் போடுவீங்க ஐசிஆரில் படிச்சிருந்திங்கன்னா அது இன்னும் பெரிய அட்வான்டேஜ் மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் யாருக்குமே அவேர்னஸ் இல்லை அதை வந்து நான் க்ரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறேன் ஏன்னா நார்த் இந்தியாவில் நிறைய பேர் இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தான் ஸ்காலர்ஷிப்போட படிச்சிட்டு இருக்காங்க அதர் ஸ்டேட்டில் இங்கே டெல்லியில் கூட அப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி அப்புறம் காலேஜ் வந்து எதை பேஸ் பண்ணி அலாட் பண்ணுறாங்கன்னா ரே உங்களுடைய ரேங்க்கு உங்களுடைய கம்யூனிட்டி நீங்கள் வந்து எந்த சாய்ஸ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க கோயம்புத்தூர் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா கோயம்புத்தூர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒருவேளை பிரைவேட் காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா ப்ரைவேட் காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் எதில் கொடுக்குறீங்களோ அதை தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைன் கவுன்சிலிங் மூலமாக தான் எல்லாேருக்குமே வந்து அலாட் பண்ணுவாங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங் யாருக்குமே கிடையாது எக்ஸப்ட்டு ஸ்பெஷல் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவாக இருக்கலாம் இல்லை எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம் இல்லை பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கலாம் அவங்களுக்குலாம் வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங் டைரெக்டாக நடக்கும் இந்த ரேங்க் லிஸ்ட்டு யாரெல்லாம் வந்து கவுன்சிலிங் எலிஜிபிள் அப்படின்றவங்க வந்து எஸ்எம்எஸ் மூலமாகவோ இல்லை இமெயில் மூலமாகவோ வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு முடிச்சுட்டு சும்மா இருந்தால் பார்த்தாது அப்பப்போ மெசேஜும் செக் பண்ணும் இமெயில் ஐடியில் போய் செக் பண்ணோம் இமெயில் ஐடியில் எல்லாமே பார்க்கணும் ஸ்பேம் அப்படின்னு ஒரு ஃபோல்ட் இருக்கும் அதுலேயும் அப்பப்போ செக் பண்ணுவாங்க மெயில் வந்திருக்கு அப்படின்ட்டு ஓகேவா இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்றாங்க கவுன்சிலிங் வந்து நீங்கள் எலிஜிபிள்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஒரு சீட்டுக்கு அஞ்சு பேர் வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஒரு சீட்டுக்கு வந்து அஞ்சு பேர் ஒன் லிஸ்ட்டு ஃபைவ் ரேஷியோ ரேஷியோ ஒருவேளை வந்து பத்து சீட் இருக்குன்னா ஐம்பது பேர் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க ஓகேவா அதனால் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிட்றாங்கன்ட்டு நீங்கள் வந்து சீட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது வந்து கேரண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க கவுன்சிலிங் வந்து உங்கள் பேர் வந்துருச்சு நீங்கள் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கூப்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் வந்து மூணாயிரரூபா வந்து யார் கட்டணும்னா எல்லாருமே வந்து மூணாயிரம் கட்டணும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டணும் கட்டி அப்படி கட்டினா மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங்கில் வந்து ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்டு கொடுக்க முடியும் இந்த காலேஜில் நான் போய் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் கொடுக்க முடியும் ஸோ காசு வந்து ரெடியாக வச்சுக்கோங்க எதில் வந்து லாகின் பண்ணணுன்னா உங்கள் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க என்ன சொல்கிறது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு தானே அப்ளிகேஷன் போடுவீங்க அதை போய் லாக்இன் பண்ணி நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க முடியும் எனக்கு இந்த காலேஜ் வேணும் அப்படின்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்க முடியும் அந்த பிஃபோர் ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடியே வந்து உங்க ஃபைனலாக உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் எனக்கு ஃபர்ஸ்ட் வேணும் இந்த காலேஜ் ரெண்டாவது வேணும் அப்படின்னு வந்து முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அலாட் பண்ணிடணும் ஒருவேளை ஃபைனல் சப்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்து ஷஃபில் பண்ண முடியாது அதெல்லாம் நல்லா யோசித்து நல்லா முடிவு எடுத்து அந்த சாய்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்க ஓகேவா ஸோ உங்களால் வந்து எந்த ஒரு மாடிஃபிகேஷனும் பண்ண முடியாது சப்மிட் பண்ண பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதே மாதிரி சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து உங்களால் சேஞ்ச் பண்ணவே முடியாது ஸோ நல்லா டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள் அலாட்மெண்ட்டு கவுன்சிலிங் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட்டு ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மெயில் வரும் அப்படி மெயில் வந்துச்சுன்னா வந்து வெப்சைட்டுள்ள போய் உங்களுடைய அலாட்மெண்ட் லெட்டரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அந்த அலாட்மெண்ட் லெட்டரை வந்து என்ன மென்ஷன் மென்ஷன் பண்ணியிருக்கோன்னா எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வெரிஃபிகேஷனுக்கு வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் ஜாதி சான்றிதழா வருமான சான்றிதழா முதல் பட்டதாரியா இந்த மாதிரி என்னென்னலாம் தேவைப்படுன்றது வந்து அந்த அலாட்மெண்ட் லெட்டர்லேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் நான் ஒரு முக்கியமானது மட்டும் சொல்கிறேன் ஃபைனலாக அப்புறம் வந்து சம்மிஷன் பி இன்ஃபார்ம் விட்டுருஜிஸ்டர் மெயில் அதான் உங்களுடைய மெயிலுக்கு தான் எல்லாமே வந்து டீட்டெயில்டாக வரும் யாரெலாம் வந்து இந்த கவுன்சிலிங்க்கு பே பண்ணுறீங்களோ மூணாயிரம் ஆயிரத்தி ஐநூறுன்னு சொன்னேன் இல்லையா யாரெலாம் பே பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து சீட் அலாட்மெண்ட் வந்து கிடைக்கும் ஒருவேளை ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் அலாட்மெண்ட் கிடைக்கலனா அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து அலாட்மெண்ட் ஆனவுடனே உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் தருவாங்க அதுக்குள்ளே வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் டிஎன்ஏ கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் வந்து அங்கே இருக்கிற ரெஜிஸ்ட்ராட்டை வந்து வெரிஃபை பண்ணோம் அப்படி வெரிஃபை பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களோடய ஹண்ட்ரட் வந்து சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இது மட்டும் நீங்கள் பண்ணிடவே பண்ணிடாதீங்க என்னென்னா காலேஜ் டிஎன்ஏவில் போய் வெரிஃபிகேஷன் போகிறீங்களா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டுக்கு அந்த வெரிஃபிகேஷன் அப்போ வந்து கையில் வந்து அந்த ரிசிப்டோட போகணும் இருபதாயிரம் வந்து நீங்கள் அப்பயே பே பண்ணணும் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட்டு வருதா அலாட்மெண்ட் ஆனோடனே நீங்கள் இருபதாயிரரூபா கட்டி தான் வந்து உங்களால் அட்மிஷன் லெட்டரே வந்து உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும் அலாட்மெண்ட் லெட்டரே டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அலாட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு உங்களுக்கு மெயில் வந்துச்சுன்னா அந்த வெப்சைட்டில் போய் இருபதாயிரம் பே பண்ணுங்கள் பே பண்ணிவிட்டு அந்த அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க நீங்கள் பே பண்ணால் உங்களுக்கு வந்து அலாட்மெண்ட் லெட்டர் வராது ஸோ உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ வச்சுருக்கணுன்னா ஒரு நாற்பதாயிரத்துலேருந்து ஐம்பதாயிரம் வந்து மினிமம் வச்சுருக்கணும் அக்ரி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஃபீஸ்லாம் நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் என்ன தப்பு பண்ணனா இந்த இல்லாமல் போயிட்டேன் கவனிக்கவே இல்லை என்னுடைய ஸ்டோரியும் நான் கடைசியில் சொல்கிறேன் ஸோ கவனிக்காமல் போயிட்டேன் ஸோ அந்த இடத்துல போய் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாகிடுச்சு ஸோ ஒரு ஐம்பதாயிரம் வந்து கையில் ரெடியாக வச்சுக்கோங்க என்ன ஐம்பதாயிரம் சிம்பிளாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்க இங்கே கொடுத்துருக்காங்க இல்லைனா சீட்டு கிடைக்காது அதனால் நான் முன்னாடி அலாட்டாக சொல்லிக்கிறேன் ஓகே இந்த இருபதாயிரம் கட்டுறது எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் செமஸ்டருக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்களா அதில் வந்து இந்த இருபதாயிரம் வந்து எடுத்துக்குவாங்க ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா தனியாக கட்டணுன்னு அவசியம் இல்லை தனியாக இந்த ஹாஸ்டலு ஐடி கார்டு ஃபீஸு அது இதுன்னு எக்ஸ்ட்ரா இருக்கும் அதுதான் நீங்கள் கட்டணும் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இருபதாயிரம் இங்கே வாங்கிட்டாங்க ஸோ நோ ப்ராப்ளம் நீங்கள் வெரிஃபிகேஷன் அங்கே போய் வெரிஃபிகேஷன் முடிக்கிறீங்க லிட்ட வெரிஃபிகேஷன் முடிச்ச உடனே அட்மிஷன் லெட்டர் தருவாங்க ப்ரொஃபஷனல் அட்மிஷன் லெட்டர் அட்மிஷன் லெட்டர் இருந்தால் தான் உங்களால் அட்மிஷன் போட முடியும் நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டு வாங்குறது வந்து அலாட்மெண்ட் லெட்டர் இந்த காலேஜில் அலாட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஆனால் அட்மிஷன் லெட்டர் என்னன்னா நீங்கள் வந்து அஃபீஷியலாக போய் அட்மிட் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம் இதான் வந்து அட்மிஷன் லெட்ரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த டிஸ்கண்டினியூ பண்ணுறீங்கன்னா இருபதாயிரம் திருப்பி கொடுத்துடுவாங்க ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இருபதாயிரம் நீங்கள் திருப்பி கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது எதாவது இன்ஃபர்மேஷன் டேட் ஆஃப் பர்த்து மார்க் நேட்டிவிட்டி இது ஏதாவது தப்பாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சீட்டு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க சீட்டை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் கிட்டேயும் கூப்பிடுவாங்க இல்லையா அந்த இடத்துக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக போய் ஆகணும் நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே போகலைன்னா சீட்டு கேன்சல் பண்ணிவிடுவாங்க இந்த ஸ்பெஷல் கோர்டாக்லாம் வந்து இன் பர்சன் கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்வோர்ட் மூமெண்ட் சிஸ்டம்னா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு காலேஜ் வந்து கிடைச்சிருது ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பத்து காலேஜ் கொடுக்குறேங்கன்னு வச்சுக்கோங்க பத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நாலாவது காலேஜில் வந்து கிடச்சிருச்சு ஓகேவா ஆனால் ஃபர்ஸ்ட்டு மூணு சீட்டு வந்து ஃபுல்லாக தான் இருக்குது இப்போ ஒருத்தன் இந்த மூணு சீட்டில் இருக்கிற ஒருத்தன் வந்து டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு போயிட்டான்னா மேலே ஒரு வேக்கன்சி வருது இல்லையா அந்த டைமில் நீங்கள் வந்து அப்வேர்டு மூமெண்ட் சிஸ்டம் வந்து எனபிள் பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஒரு சீட்டை வந்து அப்கிரேட் ஆகி மேலே போகும் அதனால் இந்த மூணு சீட்டில் ஒருத்தன் வந்து வேக்கன்ட் பண்ணி போயிட்டான் ஸோ ரெண்டு சீட்டு தான் இருக்குது ஒரு சீட்டு வந்து வேக்கண்டாக இருக்குது ஸோ அந்த ஒரு வேக்கண்ட் சீட்டுக்கு வந்து உங்களால் முன்னாடி போக முடியும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸில் ப்ரிஃபரென்ஸில் வந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம் ஸோ அதான் அப்வோர்ட் மூமெண்ட் சிஸ்டம் வெயிட்டிங் லிஸ்ட் ஆப்ஷன் வந்து இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க கிடச்சிச்சின்னா அந்த ஸ்பாட் அப்படி கிடைக்கலையா கிடைக்கல அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட் அட்மிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா என்னென்னா கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வேக்கன்ஸு வேக்கண்ட்டு சீட் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாகவே போய் அட்மிஷன் போட்டுக்கலாம் அந்த காலேஜில் ஓகேவா இதுதான் வந்து ஸ்பாட் அட்மிஷன் இது வந்து எப்போ நடக்கும்னா கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நடக்கும் ஆனால் வந்து அந்த ஸ்மார்ட் அட்மிஷனுக்குமே வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் டிஎன்ஏவில் போடாமல் போய் கேட்டிங்கன்னா தரமாட்டாங்க அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக என்னன்னா ஃபீஸு எவ்வளோ வந்து நீங்கள் கையில் காசு வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து இருபத்தி மூணாயிரம் ஆனால் அது இது ப்ளேஸரு காஷன் மணி ஸ்மார்ட் கார்டு என்சிசி கேம்பஸ் ஃபண்டு அது இதுன்னு போட்டு மொத்தமாக ஒரு முப்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வாங்குகிறாங்க ஓகேவா ஸோ முப்பத்தி நாலாயிரரூபா வந்து நீங்கள் அக்ரி பிஎஸ்சி அக்ரி எடுத்திங்கன்னா ஓகேவா பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி ஓகேவா அதுவே B.Tech பீடெக் பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ கையில் காசு வச்சுருக்கேன்னா எழுபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஸோ நீங்கள் பிஎஸ்சி எடுக்க போகிறீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் கையில் இருக்கணும் முப்பத்தி நாலாயிரம் மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ஃபீஸு அது இதுன்னு போய் ஒரு நாற்பதாயிரம் கையில் வச்சுக்கோங்க அதுவே B.Tech. எடுக்கிறீங்கன்னா எழுபத்தி நாலாயிரம் வருது ஸோ ஒரு ரவுண்டாக ஒரு எண்பதாயிரம் கையில் வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் வந்து எந்த ஒரு வரியும் பண்ண தேவையில்ல அப்புறம் வந்து ஸ்காலர்ஷிப் வந்து இருக்குது இதில் வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் எலிஜிபிள் இல்லை சிலர் மட்டும் இப்போ வந்து எஸ்ஐ ஸ்காலர்ஷிப்னா எஸ்ஐ ஸ்டூடெண்ட் மட்டும் அதுக்கப்புறம் வந்து ஐசிஆர்எஸ் ஸ்காலர்ஷிப்னா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் ஸோ எல்லாருக்குமேலாம் ஸ்காலர்ஷிப் வராது குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்புறம் வந்து கேம்பஸில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்து இருக்குது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா கேம்பஸ் அலாட் பண்ணதுக்கப்புறம் மாற்ற முடியாது அப்புறம் பொண்ணுக்கும் பையனுக்கும் வந்து செப்பரேட் ஹாஸ்டலு ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்கணும் ஸ்டூடெண்ட்டு வந்து ர மெஸ் வந்து ரன் பண்ணலாம் ஸ்டூடண்ட் வந்து ஹாஸ்டலில் தான் இருக்கணும் நான் முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருந்தால் ஹாஸ்டலில் மட்டும்தான் இருக்கணும் வெளியிருந்து வர்றதுக்கு விட மாட்டாங்க அப்படி இருந்து வரணும்னா டீனோட பர்மிஷனோட தான் பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து கேன்டீன் இருக்கணும் காலேஜில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் லைப்ரரி ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து பைக்கோ காரோ வந்து ஓட்டக்கூடாது கேம்பஸ் உள்ள அப்படி ஓட்டினீங்கன்னா வந்து ஹாஸ்டலில் வந்து உங்களை தூக்கிடுவாங்க ஹாஸ்டல் விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன் வந்து கிளாஸ் ரூமில் வந்து பேன் ஆனால் வந்து நாங்களாம் யூஸ் பண்ணோம் எங்களுக்கும் வேனு தான் சொன்னாங்க கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் நியூலி அட்மிஷன் அட்மிட்டட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணோன்னா உங்களுக்கு வந்து அட்மிஷன் அலாட்மெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு அட்மிஷன் லெட்டர் வந்து கையில் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க குறிப்பிட்டிருக்கிற மென்ஷன் டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் அந்த காலேஜ் போய் மீட் பண்ணணும் இப்போ வந்து ஒரு பிரைவேட் காலேஜ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு சீட் அலாட் ஆயிருக்குன்னா அட்மிஷன் லெட்டர் வாங்கிட்டு அதில் டேட் மென்ஷன் பண்ணியிருக்கோம் அந்த டேட்டுக்குள்ளே அந்த ப்ரைவேட் காலேஜில் போய் நீங்கள் வந்து மீட் பண்ணணும் அப்படி வந்து நீங்கள் அந்த டேட்டுக்குள்ளே போகிறன்னா உங்களோடய சீட்டை வந்து கேன்சல் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ஷீட் ரெடியாக இருக்கணும் டென்த்து ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபு டென்த்து மார்க்ஷீட் வந்து டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபாகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த டென்த்து மார்க் டேட் ஆஃப் பர்த் இருக்கு அது வந்து இருக்கும் ஸோ மார்க் மார்க்ஷீட் வந்து ரெடியாக இருக்கணும் டென்த்து மார்க்ஷீட்டு மார்க் மார்க்ஷீட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கணும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட இருப்பிட சான்றிதழ் வந்து ரெடியாக இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து ஒரு முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா குடும்பத்தில் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கணும் அப்படி முதல் பட்டதாரி இல்லைனா ரெடியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சர்டிஃபிகேட்டாக ப்ரூஃப் ஹேவிங் ஸ்டடிட் இன் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது வந்து நீங்கள் வந்து தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கேன் எனக்கு வந்து இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்ததுக்கான கோட்டாவில் வந்து எனக்கு சீட்டு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்ததுக்கான ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்துருக்கணும் அதுக்கப்புறம் வந்து அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா நெட்டில் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடியாக இருக்கணும் அலாட்மெண்ட்டு ரெடியாக இருக்கணும் ஃபீஸ் பே பண்ண ரிசிப்ட் இருக்கணும் இன்கம் சர்டிஃபிகேட் ரெடியாக வச்சுக்கோங்க இது வந்து இதில் மென்ஷன் பண்ணலை நான் சொல்கிறேன் இன்கம் சர்டிஃபிகேட் ரெடியாக இருக்கணும் முக்கியமான மூணு என்னென்னா இன்கம் சர்டிஃபிகேட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேஸ்ட் சர்டிஃபிட்டு ஓகேவா இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து டிசி டுவெல்த்து டிசி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இவங்க இதில் மென்ஷன் பண்ணல ஓகேவா ஸோ டுவெல்த்து டிசி ரெடியாக இருக்கணும் இப்போ இங்கே சொன்னது எல்லாமே வந்து ரெடியாக இருக்கணும் ஓகேவா நான் வந்து நான் ரொம்ப டயர்டாயிட்டேன் இந்த வீடியோ வந்து ஒரு மணி நேரமாக நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் ஸோ ரொம்ப ஆகிட்டேன் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நான் முன்னாடி போட்ட ஒரு ரெண்டு மூணு வீடியோ இருக்குது அது எல்லாமே பார்த்துட்டு ஏன்னா அக்ரிக்கு அப்புறம் என்னென்ன எக்ஸாம் இருக்குது அக்ரி வந்து நாலு வருஷம் எப்படி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த வந்து அந்த மாதிரி கோர்ஸ்லாம் படிப்பீங்க அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன் ஸ்கோப்லாம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்ரி பற்றி ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வரலாமல் வேணாம்னு யோசிச்சுக்கோங்க அக்ரி பிடிச்சிருந்தா வாங்க அதே மாதிரி வந்து ஸ்கோப்பு பார்த்து தான் வருவேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக குட் நாட் ஏ குட் சாய்ஸ் அதுக்கப்புறம் வந்து வீடியோவை வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வேற ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கான்டாக்ட் நம்பர் வந்து கேட்காதீங்க ஓகேவா வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய்